திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே காரணம்பேட்டையில் 65 வயதான மூதாட்டி கண்ணம்மாள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒட்டுமொத்த பகுதிக்கே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நகை பணம் கொள்ளையடித்து மூதாட்டியின் கை கால்களை கட்டி கொலை செய்த மர்ம நபர்கள் மீது போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர். இந்த கொலை வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் தலைமறைவாக உள்ள மேலும் 2 மீது போலீசார் வலை வீசியுள்ளனர். கண்ணம்மாள் பல்லடம் அருகே காரணம்பேட்டையில் தனியாக வசித்து வந்த மூதாட்டி 18 தேதி வெள்ளிக்கிழமை மர்ம நபர்கள் அவரை வீட்டிற்குள் தாக்கி அவரது கை கால்களை கட்டி வைத்திருந்த நகையும் பணமும் கொள்ளையெடுத்து சென்றனர். பீரோவை சுற்றி மிளகாய் பொடியை தூவி சாட்சியங்களை அழிக்க முயன்றனர். 19 தேதி சனிக்கிழமை வீட்டின் கதவு நீண்ட நேரமாக திறக்கப்படாததால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் போலீசுக்கு தகவல் அளித்தனர். போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பார்த்தபோது கண்ணம்மாள் படுக்கையில் கை கால்கள் கட்டப்பட்டு கொலை செய்யப்பட்ட நிலையில் கிடந்தார். சம்பவத்தை தொடர்ந்து பல்லடம் போலீசார் விரைந்து செயல்பட்டு விசாரணையை தீவிரமாக மேற்கொண்டனர். திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா உத்தரவின் பேரில் 4 தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடி பிடிக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் பல்லடம் அருகே மாதப்பூர் பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசார் ஒரு காரில் சந்தேகத்திற்கிடமான நபர்களை பிடித்தனர். தீவிர விசாரணையின் பின்னர் அவர்களே கண்ணம்மாள் கொலைக்கு உடந்தையாக இருப்பது தெரிய வந்தது. கைது செய்யப்பட்டவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த ஆதி பொன்னச்சாமியின் மகன் இசக்கி முத்து, கோடி முத்து மகன் இசக்கி முத்து என்பவர்கள் என அடையாளம் காணப்பட்டனர். மேலும் விசாரணையில் கண்ணம்மாள் வீட்டுக்கு அருகே ஹோட்டல் நடத்தி வந்த முருகேசனின் வேலை பார்வை மூலம் அம்பாசமுத்திரத்தைச் சேர்ந்த பாஸ்கரன் மூதாட்டி அணிந்திருந்த நகைகளை நோக்கி திருட்டு திட்டம் தீட்டியதும் உறுதியாகியது. பாஸ்கரன் தனது நண்பர்களை அழைத்து மூதாட்டியே கொலை செய்து நகைகளை கொள்ளையெடுத்திருக்கிறார். இந்த கொலை வழக்கில் 3 நபர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 9 பவுன் தங்கச் செயின் மற்றும் 2 வளையல்களும் ஒரு கார் பறிமுதல் செய்யப்பட்டது. மற்ற 2 முக்கிய குற்றவாளிகள் இன்னும் தலைமறைவாக உள்ளனர். அவர்களை பிடிக்க போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த கொலை குற்றம் இப்பகுதியின் அமைதியையும் மக்கள் மனங்களையும் பாதித்துள்ள நிலையில் போலீசார் இந்த வழக்கை விரைவாக நிறைவு செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர்.